ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவிகள் சேனல். நான் உங்க மனோஜ் பேசுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து பாலாஜி இருக்காரு. அண்ட் பாலாஜி பார்த்தீங்கன்னா நம்மளோட அவிகளோட டீம் மெம்பர் தான். அண்ட் ஏற்கனவே வந்துட்டு அவர் வந்து புக் ரிவ்யூ ஒரு எபிசோட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு 18+ மேட்டர் பேசலாம்னு வந்திருக்கோம். ஸோ அந்த டாபிக் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி ஒரு டிப்ஸ் பார்த்துட்டு வந்துடலாமா? பொதுவாக எல்லாரும் ஆனியன் கட் பண்ணும்போது கண்ணிலேருந்து தண்ணி வரும். ஸோ இந்த கண்ணிலேருந்து தண்ணி வரதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆனியன் கட் பண்ணும்போது பக்கத்தில் வந்துட்டு ஒரு பவுலில் சால்ட்டை போட்டு அதை ஓப்பனில் வைங்க. ஸோ என்னாகும் பார்த்தீங்கன்னா இந்த சால்ட்டில் இருக்கிற கெமிக்கல்ஸு இந்த வெங்காயத்தோட வேப்பர்ஸை வந்து இழுத்துக்கும். இந்த கண்ணில் வந்து தண்ணி வரதை அவாய்ட் பண்ணலாம். நாம இன்ட்ரோவில் சொன்ன அந்த 18+ மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் நியரிங் எலெக்ஷன்ஸ். ஆமாங்க, அசாமில் தொடங்கி வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி அண்ட் கேரளா இந்த 5 ஸ்டேட்லையும் ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது. கண்டிப்பாக 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க ஓட்டு போடுங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக உங்களோட ஓட்டுரிமையை பயன்படுத்துங்க, உங்களோட கடமையை தவறாமல் செய்யுங்க. வர எலெக்ஷன்ஸை பற்றி இருக்கும், பட் உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பாலிடிக்ஸ் என்ன? என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு லேமன் அண்டர்ஸ்டாண்டிங்னா நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து ஒரு பில்டிங் கட்டுற மாதிரி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த பில்டிங் வந்து ஒரு இன்ஜினியர் டிசைன் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா லா. ஸோ ஒரு லா வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட டிசைன் இருக்கு. ஸோ அந்த லா படி வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதா இந்த மேஸ்திரி, இந்த கொத்தனார், இந்த சித்தாள் வேலையெல்லாம். ஸோ அந்த மேஸ்திரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம், இல்லை ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த சிஸ்டம் படி கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் அந்த பில்டிங் ஒழுங்காக இருக்கும், அது பார்க்கவும் அழகாக இருக்கும். இதில் ஒருத்தர் ரெண்டு பேர் நடுவில் வந்துட்டு அது ஊழல் பண்ணுறதோ இல்லை வந்துட்டு ஏதோ சிஸ்டம் ஃபாலோ பண்ணாமல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அதோட ஒரு என்ன சொல்ல ஒரு அழகே போயிடும் உண்மையுமே சொல்ல போனால். ஸோ இது வந்துட்டு நம்ம ஊரில் இந்த ஸ்டேட் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கவே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது கேட்டால் ஒரு கேள்விக்குறியும் தான் வந்துட்டு எனக்கு தோணுது. சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னா இல்லையா? ஆமாம், சிஸ்டம் சரியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ரைட் கேண்டிடேட் பார்த்து மக்கள் தேர்ந்தெடுக்கணும். ஸோ ரைட் கேண்டிடேட்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ ரைட் கேண்டிடேட் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆக்சுவலி நம்ம மேலைநாட்டை பார்த்து வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம். ஸோ அதுலேருந்து ஏன் நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கனடாவில் ஒரு வந்து ஹெல்த் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர் தான் வந்து ஹெல்த் மினிஸ்டராக இருக்கார். ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஒரு வேளாண் அமைச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி தான் வேளாண் அமைச்சராக இருக்கார். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கான தகுதியான ஆட்களை தான் வந்துட்டு அவங்க அமைச்சராக நிறுத்துறாங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிளை ஏன் இன்னும் நம்ம அரசியல் கட்சிகள் ஃபாலோ பண்ணல அப்படி முழுசாக சொல்ல முடியாது மனோஜ். ஸோ அந்தந்த துறைக்கு அந்தந்த அமைச்சர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு டாக்டர் வந்து ஹெல்த் கேர் மினிஸ்டராக இருந்திருக்காங்க, ஒரு விவசாயி முதலமைச்சராக கூட ஆயிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நமக்கு துறை சார்ந்தவங்க கண்டிப்பாக இருக்க தானே செய்கிறாங்க. இப்போ கரெக்டு தான் பல்லாஜி சொல்றது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 10 துறை இருக்குன்னா அந்த 10 துறைக்கும் வந்து 10 வல்லுநர்கள் கொண்ட இது வரைக்கும் ஒரு அமைச்சரவை அமையலை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ ஒன்று ரெண்டு அங்கங்கே இருந்திருக்காங்க, ஆனால் முழுசாக ஒரு வல்லுநர்களை கொண்ட ஒரு அமைச்சரவை இது வரைக்கும் அமைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இது வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ரைட் பீப்புள் தேர்ந்தெடுக்க பற்றி சொன்னோம் இல்லையா? ஆமாம். ஸோ ரைட் பீப்புள் எப்படி தேர்ந்தெடுக்கும் அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க நாமினேட் பண்ணும்போதே டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட பேர் என்ன, அந்த அவங்களோட சொத்து விபரம் என்ன, படிப்பு என்ன, கிரிமினல் பேக்ரவுண்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அஃபிடேவிட் வந்து சேர்த்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டிக்ளரேஷன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் போர்ட்டலோட வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பீப்புள் ரைட் பீப்புள் யார், இவங்களால நமக்கு ஏதாவது பாதகம் இருக்குமா, சாதகம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேண்டிடேட்ஸை ஃபுல்லாக வேலிடேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் யார் ரைட் பீப்புள்ன்றது. அது போக வெறுமனே கட்சி இல்லை அவங்களோட கட்சியோட சின்னம் இல்லை சினிமா பேஸ்டு அந்த மாதிரியெல்லாம் பார்த்து தேர்ந்தெடுத்துக்கணும்னா ஸ்டில் நம்மளால் சிஸ்டமை வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியாது. அது கண்டிப்பாக நமக்கு ஒரு மாற்றமும் தேவைன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீ வேலிட் பண்ணிதான். சரி, நீ சினிமா சொன்னால பாலாஜி, ஸோ சினிமான்னு சொல்லும்போது தான் எனக்கு வந்து ஒரு தாட் வருது. ஆக்சுவலி பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் காமராஜருக்கு அப்புறம் வந்து சிஎம்ஓ இல்லை அமைச்சரவையோ பார்த்தோன்னா முக்காவாசி பேர் வந்து சினிமா சார்ந்தவங்களாக தான் வந்துட்டு அமைச்சரவையில் சிஎம்மாவும் இருந்திருக்காங்க, அமைச்சரவையிலையும் இருக்காங்க, மற்ற பதவிகளையும் இருந்திருக்காங்கல்ல. ஸோ காமராஜர் சொன்ன இல்லையா, காமராஜர் இஸ் நத்திங் பட் காங்கிரஸ். அதுலேருந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1967 அப்புறமா இந்த பக்கம் வந்ததே கிடையாது, அதாவது தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சதே கிடையாது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஒரு நேஷனல் பார்ட்டி கூட 1967 அப்புறம் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சதே கிடையாது. யா, இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், கரெக்டு தான். பக்கத்தில் கேரளாவில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் மாறி ஆட்சி பிடிக்குது. அப்படியே கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கூட பிஜேபியும் காங்கிரஸும் மாறி பிடிச்சிது. ஆனால் நீ சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு நேஷனல் பார்ட்டி வந்து உள்ளே வந்ததே இல்லை. ஏன் நினைக்கிறேன் பாலாஜி? ஸோ அது என்ன ரீசன் பார்த்தோம்னா 1967 அப்படி பார்த்தோன்னா டிஎம்கேங்க, ஸோ அவங்க ஒரு ஆன்டி ஹிந்தி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஸோ ஆன்டி ஹிந்தி ஸ்டாண்டுன்னும் போது ஸோ அந்த ஹிந்தி தான் உன்னை பார்த்தோன்னா ஒரு இந்தியா லெவலில் வந்து ஹிந்தி வந்து பரவலாக பேச பண்ணுறது. பட் இங்கே வந்து அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, ஹிந்தி கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டாண்ட் எடுக்கும்போது தமிழ் பீப்புள் என்ன நினைக்கிறாங்க, ஸோ வி ஆர் க்ளோஸ் டு திஸ் பார்ட்டி, ஏன்னா நம்ம அந்த ஹிந்தி கிடையாது நம்ம வேற அப்படின்னு அந்த ஸ்டாண்டுக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ ஆல் த தமிழ்நாடு பீப்புள் மூவிங் டுவர்ட்ஸ் தட் அஜெண்டா. ஸோ அந்த அஜெண்டா எடுக்கும்போது அப்போ நேஷனல் பார்ட்டின்ற விஷயம் வந்து உள்ள வர முடியல, அதனாலயே அவங்க பிளாக் ஆயிடுறாங்க. ஸோ அந்த ஸ்டாண்டு தான் இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு.
இன்ஃபேக்ட் 50-55 வருஷமா டிஎம்கே ஏடிஎம்கே தான் மாத்தி மாத்தி வந்துட்டு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சிருக்கு. ஸோ நேஷனல் பார்ட்டிஸை விட இன்ஃபேக்ட் வந்துட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடியோ ஆரம்பித்த லோக்கல் பார்ட்டிஸ் கூட இது வரைக்கும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தா ஒரு சேஞ்ச் வேண்டாமா நமக்கு? ஸோ சேஞ்ச் வேணும் அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா 50 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து ஆட்சி அரசியல் பண்ணிட்டு வந்திருந்த நம்ம கலைஞர் ஐயாவும் இப்போ இல்லை, அதே நேரத்தில் 35 வருஷமா வந்து தேர்தல் அரசியல் பார்த்துக்கிட்டு இருந்த ஜெயலலிதா மேடமும் இல்லை இப்போ. ஸோ இப்போ இந்த புது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் பார்க்கும்போது இது ஒரு கிரவுண்ட் ஓப்பன் ஆகிருக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கலாம். அதனாலேயே உங்களுக்கு தெரியும் இப்போ எவ்வளோ அலையன்சஸ் ஃபார்ம் ஆயிருக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி பிளஸ் ஒரு அலையன்ஸ் இருக்கு, டிஎம்கே பிளஸ் காங்கிரஸ் பிளஸ் அலையன்ஸ் இருக்கு, அண்ட் தென் நாம் தமிழர்னு இருக்காங்க, அந்த மக்கள் நீதி மையம்னு ஒரு தனி அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, டிடிவி தினகரனோட அம்மா 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 மக்கள் முன்னேற்ற கட்சின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி இருக்கு, அண்ட் தேமுதிக விஜயகாந்த் தனியாக நிற்கிறாப்புல. ஸோ இது மாதிரி வேரியஸ் பார்ட்டி அலையன்சஸ் ஆர் தேர். ஸோ இப்போ இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நிறைய கேண்டிடேட்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால் இப்போ இது பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இதில் நாங்கள் எந்த கேண்டிடேட் வேணால் போட்டாலும் அவங்க ஆட்சி அமைக்க போகிறது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம், பட் அங்கே இல்லைங்க இவங்க விஷயம். நீங்கள் ரைட் கேண்டிடேட் சூஸ் பண்ணீங்கன்னா அவர் ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உங்களுக்கான ரெப்ரஸன்டேஷனாக அவர் கான்ஸ்டிடியூன்ஸ் அசம்பிளிக்கு போய் உங்களுக்கு தேவையானதை உங்கள் கான்ஸ்டிடியூன்ஸ்க்கு தேவையானதை கண்டிப்பாக செய்வார். பாலாஜி சொன்ன மாதிரி கலைஞரும் அம்மாவும் இல்லாத ஒரு முதல் தேர்தல் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி பேசணும்னு இன்னும் நிறையவே இருக்குது, ஏன்னா பல முனை போட்டிகள் இருக்குது, பல கட்சிகள் இருக்குது. ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம். அடுத்த வாரம் நாங்கள் போட போகிற எபிசோடு உங்களுக்கு உடனே வந்து சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனை அழுத்திடுங்க. அண்டில் தென், மனோஜ், பாலாஜி அண்ட் டீம் எடுத்து சேனல்.